ட்ரைனிங் ஆயிரும். அவ்வளவுதான்டா சூப்பர். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒரு ரன் கூட எடுக்கல, அவுட் ஆயிட்டாரு. என்னங்க இப்படி அடிஞ்சிருந்த கைய அதிரடி தொடருமா? பேர் வச்சு அகலப்பந்து என்று அது அறிவிக்கப்படுகிறது. ஷேக் பாய் அவர்கள் இப்போது அவுட் ஆகி வெளியேறி கிரவுண்டில் என்ன கவலையாய் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் தள்ளாடி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். பதினாறு அங்கிட்ட கூட்டமா நிக்க கூடாது. சரியான பாஸ் 145 தவறி விட்டார். ஒரு ரன் பெறுகிறார். 21-22 சரியான சாட்டு, சரியான சாட்டு. யாசிர் பாய் 4 ரன் பெறவில்லை. ஒரு ரன்னோடு துண்டியின் இளவீரரை சீதா எதிர்த்து சமாளிப்பாரா? அது சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது இருபான் அடிப்பாரா? இருபான் முதல் பந்திலேயே தக்கட்டாகி கவலையுடன் வெளியேறி கொண்டிருக்கிறார் இருபான் அவர்கள். ஏன் டீ ஷர்ட் வரலையா? அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது. சேக்பாய் சந்தோஷம்.
அவரிடம் ஆடிக்கொண்டிருந்த அணியின் துணை கேப்டன் அவர்கள் பேச்சு கொடுத்து வெளியேறிவிட்டார். அதனிட ஆடிக்கொண்ட ஆசிரியனுக்கு 3 ஓவர் ஆடி இருக்கிறார். மொத்தம் ஒயிட் பால் என்று அறிவிப்பு என்ன 2 ஓவர் ஆகி போச்சு. 3 பால் 28 ரன்கள் எடுத்து தள்ளாடி கொண்டிருக்கிறது. சிதம்பரம் வீரர் சரியாக பீல்டு செய்து பால் அவருக்கு இணங்கவில்லை. சரியான ஷாட் எடுத்தார், ஆனால் பால் அவர்களுக்கு இணங்கி சிக்ஸாக மாறவில்லை, கேட்சாக மாறவில்லை. சரியான ஷாட், 4 ரன்களை அடித்து சேக்பாணி அணியின் ரன்னை உயர காரணமாக இருக்கிறார் மச்சான் அவர்கள். அதனால் ஆடிக்கொண்டிருக்கிறார் மச்சான். முதல் பால் முதல் சிக்ஸா 1 ரன்னை பெறுகிறது. இருந்தாலும் சேக்பாணியை சொல்ல முடியாது. சிக்ஸை அடித்து அணியின் ஸ்கோயர் உயர காரணமாக இருக்கிறார்கள் இப்ப அவர்கள் மச்சான் அவர்கள். தடுப்பாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார் தொடர்கிறது. சரியான சாட், 4 ரன்களை பெற்றுவிட்டது. முகமது பாயின் அலன் பழக்கும் அண்ணல் பழக்கும் தடுப்பாட்டத்தில் ஆடி தனது சரியான சாட்டில் 6 ரன்களை பெறுகிறது. 140 ஸ்பீட் அடிச்சு 20 மீட்டர் போட்டு பவுலிங் சமாளிப்பாரா? 1 ரன்னை பெறுகிறது. அண்ணனின் அதிரடி பந்து வீச்சை சமாளிப்பாரா? இப்போது தவற விட்டு 4 ரன்னை கொடுத்து விட்டார் அவரு. காலையில் முகமது பாய் அவர்கள் ரன் எடுக்க விடாமல் சிலிப்பில் 1 ரன் எடுத்து இப்போது பவுலிங் தொடர்கிறது. சரியான 6 ரன்களை அடித்து நான் சொன்னவுடன் அவருக்கு உணர்ச்சி வந்து விட்டது. இப்போது 6 ரன்னை பெறுகிறார். இப்போது 1 ரன்னை பெறுகிறார். இப்போ இவன் பந்து வச்சு எப்படி இருக்க பொறுத்து பார்ப்பேன். 1 ரன்னை அடுத்து இப்போதான் பூச்சி சாப்பிட்டு சரியான சாட்டு 2 சாட்டையும் அடித்து தனது அணையின் ஸ்கோயர் உயர காரணமாக இருக்கிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் அது சரியான இப்போ அவர்கள் போல்ட் அவர்கள் போல்ட் போட்டார். இப்போ சிக்ஸ் முதல் பால் சிக்ஸ் அடுத்த பால் போல்ட். இப்போ அவர்கள் பெயரை தக்க வைத்து அணையில் நடிக்கிறார். அடுத்து சிதம்பரத்தின் இளம் புயல் சிங்கம் களத்தில் இறங்கி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். 145 ஸ்பீட்ல வருது. அடிப்பாரா? அடிக்கவில்லை, அடிக்கவில்லை. சிதம்பரம் வீரர் அவர் இப்போது ஒரு ரன்களை பார்த்து அடித்து இதுனா டென்னிஸ் ஆடுறீங்க பாருங்க. சரியான சரியான பேட்டி. சிறந்த விக்கெட் வந்திருக்கிறது. முகமது பாய் அவர்கள் அதிரடி பேட்ஸ்மேனின் விக்கெட்டை எடுத்து விட்டார். முகமது பாய் அவர்கள் இன்று மேன் ஆஃப் தி மேட்சை பெறுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். சரியான கேட்ச். சேக்பாய் அவர்களுடைய இமாலய சாதனையால் ஒரு கேட்ச் பிடித்திருக்கிறார். சிறந்த வீரர் விருதை முகமது பாய் பெறுவார். சேக் பாய் பெறுவார். சரியான கேட்சையும் இரண்டாவதையும் ஃபீல்டிங் செய்து அணியின் ஸ்கோயர் உயர்த்தாமல் அவருடைய அணிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் சேக் பாய் அவர்கள். ஏதென்று ஸ்கோயர் உயரவில்லை. அது சரியான சார். சிதம்பரம் வீரர் அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அடுத்து பார்ப்போம். 1 ரன் அடிக்கிற 1 ரன்னை மச்சானவர்கள் ஓடி வைத்திருந்தாலும் வைத்திருக்கலாம். தீ போட்டதால பால் எகிரிச்சு ஏறாத.
ஓடி போயிருந்தா போய் விக்கெட் விழுந்திருக்கும். மச்சான் பவுலிங் போன மச்சான் அடித்து கொண்டிருக்கிறார், ஒரு ரன் அடித்து விட்டார். அணி வெற்றி பெற்ற சேகுபாய் அணி வெற்றி பெற்ற காரணத்தினால்